வாசகம் அதிகாரம் 12 இறை திருவார்த்தைகள் 13-21 வரை. கூட்டத்தில் இருந்து ஒருவர் இயேசுவிடம், அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எப்பவே பேராசைக்கும் இடம் தொடாதவாறு எச்சரிக்கையா இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் உவமையை சொன்னார். செல்வனாய் இருந்த நான் என்ன செய்வேன், என் விளை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினார். ஒன்று செய்வேன், என் கலந்தியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல ஆண்டுகளுக்கு வேண்டிய பலவகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே ஈசிடமே ஒரு உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆமென்.